ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட் அண்ட் டப்பிள் ஸ்லைசிங். அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆர் டப்பிள் இருக்குன்னா அதை உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த லிஸ்ட் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து எடுக்கிறது, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு கேக் இருக்குது, அதுலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் வெட்டி எடுக்கணும்ல, அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஸ்லைசிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு பார்க்கலாம், அதே கான்செப்டில் லிஸ்ட் டப்பிள் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டோல் கிக். நம்ம போன வீடியோவில் லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்க்கான இண்டெக்ஸிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இண்டெக்ஸிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து ஸ்லைசிங் வந்து இருக்க போகுது. ஸோ ஏ ஆஃப் நம்ம யூஸ்வலாக 0 இல்லை 1 அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணால அந்த எலமெண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த லிஸ்ட் ஸ்லைசிங் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்லைஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோன்னு சொன்னோம், ரைட்டா? ஸோ அதனால அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து இருக்கும், நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0 வச்சுக்கலாம், இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் கமா யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து கோலன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த லிஸ்ட் ஸ்லைசிங்கில் 0 n-1 ரேஞ்சில் பார்த்துருந்தோம், அதே தான் இங்கேயும். ஸோ 0 5-1 4. ஸோ 0-4th இண்டெக்ஸில் இருக்கிறவன் எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணும், அதை வந்து ஒரு ஸ்லைஸாக எடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து டி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆர், ஓ, எல், எல், இதெல்லாமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ TROLL இது எல்லாமே வந்து சேர்த்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதே இது நம்ம வந்து 0-10 அப்படின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே கிடைக்குது. இப்போ லென்த் ஆஃப் அந்த ஏவை வந்து நம்ம பார்ப்போம், அதுவும் 10 தான் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இந்த 10 பதிலாக நம்ம ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன நினப்போம், எரர் வரும்னு நினப்போம். ஆனால் அப்படிலாம் வராது. இந்த டியூபிள் ஆர் லிஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் வந்து லோவர் லிமிட் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட லிமிட்குள்ளே இருந்தால் போதும், அப்பர் லிமிட் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து அதுக்கு மேட்டராக கன்சிடர் பண்ணாது, அது இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுரும். ஸோ இதில் வந்து 12 பிரிண்ட் ஆகும், ஆனால் என்ன தான் 10-20 வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸில் எந்த வேல்யூஸுமே இல்லைனாலும் அது எரர் ரிட்டர்ன் பண்ணாது, அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து அப்பர் லிமிட்டை நம்ம ஹையராக கொடுத்தா வர்றது. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் ஸ்டெப் வேல்யூ எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கையும் ஸ்டெப் வேல்யூஸை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, இதே மாதிரி நம்ம ஒரு 5 அப்படின்னு வச்சுக்கலாம், கமா போட்டு முன்னோட ஸ்டெப் வேல்யூ கொடுத்தோம், லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அந்த ஸ்டெப் வேல்யூ, கமா செப்பரேட்டாக ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, இங்கே வந்து கோலன் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ 0-5 நம்ம டிஃபால்ட்டாக வந்து அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து 1 இருக்கும், இங்கே வந்து நம்ம 2 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணால் 0th இண்டெக்ஸ், 1 ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் இண்டெக்ஸ், 2 ஸ்கிப் பண்ணிட்டு 3rd இண்டெக்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ TOL கிடச்சிருக்கு, ஏன்னா டி இருக்குது, ஆரை ஸ்கிப் பண்ணியிருக்கு, ஓ இருக்குது, எல்ல ஸ்கிப் பண்ணியிருக்கு, இந்த எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப் வேல்யூ. இதே மாதிரி 2 பதிலாக நம்ம 3 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், ரன் கொடுக்குறேன். ஸோ TLGK அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ டி பிரிண்ட் ஆயிருக்கு, RL ரெண்டு இதை விட்டுட்டு எல் பிரிண்ட் ஆயிருக்கு, திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு இருக்க எல் ஸ்பேஸ் அது ரெண்டையும் ஸ்கிப் ஆகிட்டு கேபிட்டல் ஜி பிரிண்ட் ஆயிருக்கு, இஇ ஸ்கிப் ஆகிட்டு கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டெப் வேலை கொடுக்குறோன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ 0th எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுதுன்னா அடுத்து 1 and 2 ஸ்கிப் பண்ணிட்டு 3rd இண்டெக்ஸ் போகும், அடுத்து 3 and 4 ஸ்கிப் பண்ணிட்டு 4th இண்டெக்ஸ் போகும், இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் வேல்யூ வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இதே இது இந்த ஸ்டெப் வேல்யூவில் 3 பதிலாக -1 கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிவர்ஸில் கிடைக்கும். ஆனால் அந்த ரிவர்ஸில் கிடைக்கிறதுக்கு லோவர் லிமிட் வந்து பெருசாக இருக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுக்குறது வந்து பெருசாக இருக்கணும், அடுத்து கொடுக்குறது வந்து சிறுசாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப் வேல்யூ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 10-1 சப்ராக்ட் பண்ணிட்டு 9 ஆகும், திருப்பி அதை 8 ஆகும், இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், அடுத்து சிறுசாக இருக்கும், அப்படி வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ 10-0 வரைக்கும் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ KEEGLLOR அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்போவுமே எப்படி பார்த்தோம், 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கனால 0 கொடுத்தனால அது வந்து அந்த 1 ஸ்டாப் ஆகிடுச்சு, 0 வரைக்கும் வரல.
நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம வந்து இப்போ கோலன் கோலன் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல, இங்கேயும் எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து இனிஷியலாக இருக்க வேல்யூ ஜீரோவை எடுத்துக்கும், இது வந்து ஃபைனலாக இருக்க வேல்யூ அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கும். நம்ம எந்த வேல்யூஸுமே வந்து பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை ரன் பண்ணினா ரோல்கிக்குங்கிற ஹோலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ எனக்கு ஃபிஃப்த் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் போதும், எண்டிங் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஃபிஃப்த்து மட்டும் கொடுத்துக்கோங்க, கோலன் வச்சு எண்டிங்கை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், அது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை தானாக வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணோன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, கடைசி கே வரைக்கும் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதே மாதிரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் எண்டிங் இந்த மட்டும் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ்லேருந்து, அதாவது 5-1 ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும், 0 to 4th இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா, நம்ம இந்த கோலன் கோலன் -1 அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, இந்த -1 அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் வேல்யூ, ரைட்டா? இந்த -1 ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம நார்மல் 1, 2, 3 அப்படிங்கிறதுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரோல் கீக் அப்படின்றது இல்லை கோலன் கோலன் -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கோலன் லெஃப்ட் சைடில் இருக்கிறது இனிஷியல் வேல்யூன்னு பார்த்தோம். நம்ம ஒன்றுமே கொடுக்கலன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்கும். அப்புறம் எண்ட் வேல்யூக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கலன்னா லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், ஹோல் லென்த்தை வந்து அது எண்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். -1 ஸ்டெப்பாலேயே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ரிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு ட்ரோல் கீக்ங்கிறது ரிவர்ஸில் வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம், அதில் ட்ரோல் கீக் அதே மாதிரி தான் இருக்குது, ரிவர்ஸில் இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் அதை மாற்றினாலும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை அதை மாற்றலை. ஸோ நம்ம கேக் அனாலஜி வச்சு பார்த்தோம்னா, கேக் வந்து அப்படியே தான் இருக்குது, அந்த ஒரிஜினல் கேக்கு, அதோட ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியில் நம்ம ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அது ரிவர்ஸ்லேயாவோ இல்லை சைட்லேயாவோ இல்லை ஒன்றை விட்டு விட்டு விட்டோ இந்த மாதிரி ஏதோ கட் பண்ணுறோம். ஓகே, ஆனால் அந்த ஒரிஜினல் கேக் அது அப்படியே தான் ஃபுல்லாக தான் இருக்குது, அதோட காப்பியை தான் வந்து நம்ம ஸ்லைசிங் வந்து பண்ணுறோம். ஸோ இதனால தான் ஸ்ட்ரிங், டப்புள் அந்த மாதிரி இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ்க்கும் நம்மளால் இந்த ஸ்லைசிங்கை வந்து பண்ண முடியுது. ஏன்னா ஸ்ட்ரிங் அண்ட் டப்புளுக்கு நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து மாற்ற முடியாது, அது அசைன்மெண்ட்டில் அப்படியே அசைன்மெண்ட்க்கு அப்புறம் அதை வந்து மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறனால தான் அது இம்யூட்டபிள்னு சொல்கிறோம்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷனை நம்மளால் மியூட்டபிளுக்கும் பண்ண முடியுது, இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ்க்கும் நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். இதே இந்த ஸ்லைசிங்கை வந்து நம்ம லிஸ்ட்டுக்கும் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம 1, 2, 3 எப்பவும் போல் அந்த எக்ஸாம்பிளே வச்சு பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 1, 2, 3 ஸோ இதை வந்து நம்ம கோலம் கோலம் -1 கொடுக்குறோம். ஸோ ரிவர்ஸ் ஆஃப் தி லிஸ்ட் வந்து கிடைக்குது. ஏவை பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஒரிஜினல் லிஸ்ட் தான் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம டப்புளுக்கும் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பேரண்டஸ் தான் மாத்திரம் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் வந்து டப்பிளில் இருக்குது. இந்த கோலன் கோலன் -1 பதிலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி 0 இல்லை 1 அப்புறம் 10 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 2லேருந்து அது வந்து 10 அப்பர் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ஹையாக போனாலும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி 2, 3 மட்டும் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுது, மீதி இருக்கிறத இக்னோர் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம டப்புள் ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஸ்ட்ரிங்ஸில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாலன்ட்ரோம் அப்படிங்கிற அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அதோடய நெகட்டிவ் இண்டெக்ஸ் இதை ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிட்டே வந்து நம்ம இட்ரேஷன்ஸ் வழியாக வந்து ப்ரூவ் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணலான்னா, இந்த கோலன் கோலன் -1 இருக்கிறனால இந்த ஏக்கு வந்து ரிவர்ஸாக கண்டுபிடிச்சி இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு இஃப் கண்டிஷன்லேயே வந்து முடிச்சிடலாம், இன்ஸ்டெட் ஆஃப் இட்ரேஷன் லூப்பிங். இன்டர்னலாக இந்த ஸ்லைசிங் வந்து இட்ரேஷன் வச்சு நடந்தாலும் நம்ம வந்து அவுட்புட்டில் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளிஃபைடாக ஈஸியாக வந்து தெரியும். ஸோ அது வந்து பாலன்ட்ரோம் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்லைசிங்க்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங்கில் வந்து அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபோரமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான ஐடியாஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள்.